தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் மகள் கவிதாவை சிபிஐ கைது செய்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி திகார் சிறையில் இருக்கும் நிலையில் நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 15 தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்பாசமுத்திரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நைனா நாகேந்திரனுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வாகன பேரணியில் விதிமீறி விளம்பர பதாகைகள் வைத்ததாக தேர்தல் அதிகாரி புகார். இரு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் ராகுல்காந்தி. கோவையில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்கிறார். மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் பிரதமர் முகம். தமிழ் நாளேட்டிற்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். பிரதமர் மோடியை விமர்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ செல்ல முடியுமா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. டிபிஎஸ் ரோட் ஷோ போக சொல்லுங்கண்ணா, எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. மத்திய சென்னை தொகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். தென் சென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பரப்புரை. நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தி வேலூரில் சீமான் பரப்புரை. எனக்கு வாக்களித்தால் பாஜகவிற்கு எப்படி ஓட்டுவிடும் என்றும் கேள்வி. எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். தக்காளி தோட்டத்தில் களையெடுத்து வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. கரும்பு விவசாயிகளிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வலியுறுத்தி பரப்புரை. ஆவினில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த புகார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது விரைவில் குற்றப்பத்திரிகை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். செப்டம்பர் 5 தேதி வெளியாகிறது விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம். அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு வெளியாகும் முதல் படம் என்பதால் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. பழனியில் பாலியல் தொல்லை புகாரில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் முகுடீஸ்வரன் கைது. காலை உணவு திட்ட பணியாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் நடவடிக்கை. தேர்தலில் வெற்றி பெற்றால் சிக்கிமில் அம்மா உணவகம் தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும் திட்டத்தை வாக்குறுதியாக அளித்த பாஜக. Subsidized thali at rupees 5 per meal, isko bhi hum community canteen chalaye. கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் முதுமலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் அதிகரித்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் வரட்டியடி திருவிழா. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு காயமடைந்த பக்தர்கள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் வெற்றி கணக்கை தொடருமா மும்பை அணி? பெங்களூரு அணியுடன் இன்று பலப்பரீட்சை. சென்னையில் பணியாற்றும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் 19 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் அன்றைய தினம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். இதனால் சென்னையில் பணியாற்றும் காவலர்கள் முன்கூட்டியே தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 3 மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அதன்படி திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் வாக்களிக்க வேண்டிய காவலர்கள் மத்திய சென்னை எல்லைக்கு உட்பட்ட ஷினாய் நகரில் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தபால் வாக்கு செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் வாக்கு செலுத்த வேண்டிய காவலர்கள் வடசென்னை எல்லைக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டையில் உள்ள தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தபால் வாக்குகள் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மக்களவை தொகுதிகளில் வாக்கு செலுத்த வேண்டிய காவலர்கள் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அடையாறு முத்துலட்சுமி சாலையில் இருக்கும் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தபால் வாக்கு செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தபால் வாக்கு செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் பணியாற்றும் சுமார் 18,000 காவலர்கள் தபால் மூலம் வாக்கு செலுத்த இருக்கின்றனர். தபால் வாக்கு செலுத்த உள்ள காவலர்கள் தகுந்த ஆவணங்கள் மற்றும் காவலர் அடையாள அட்டையுடன் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் நாட்டின் பிரதமர் முகம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், மதவெறி அரசியல் என்னும் நெருப்பை மூட்டி குளிர்காயில் நினைக்கும் பாஜகவிற்கு எதிரான மனநிலையே தமிழ்நாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெறும் தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக தொடரக்கூடாது என்பதே நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது ஒரு ஜனநாயக மீட்பு போராட்டம் என்றும் இந்தியாவின் இரண்டாவது விடுதலை போர் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கச்சத்தீவு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தீர்மானம் நிறைவேற்றிய போது பாஜக என்ற ஒரு கட்சியே கிடையாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மண்ணில் அரசியல் தெரியாமல் பொய்த் தகவல்களை பரப்பி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாஜக அளித்த துரோகங்களை மறைக்க முயற்சிப்பதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்டால் மீனவர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும் என்று பிரதமரிடம் பலமுறை வலியுறுத்தியும் எதையும் செய்யாத மோடி தற்போது முதலை கண்ணீர் வடிப்பதாக விமர்சித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல், படகுகள் பறிமுதல் போன்ற இலங்கையின் செயல்பாடுகளுக்கு மோடி தலைமையிலான பாஜக அரசு துணை போவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியிலிருந்து ரோட் ஷோவிற்காக வருபவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என்று பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சாடிய நிலையில், எடப்பாடி பழனிசாமியால் வாகன பேரணி செல்ல முடியுமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன பிரயோஜனம்? வர்றீங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளான் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சுக்காத. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கல்ல, என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன என்னன்னா, அவர்கள் வீதியில வந்தா யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அசம்பிள்டா ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்களை பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு 500 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு, இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டுல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன்.